للمتقين عند ربهم جنات النعيم أفنجعل المسلمين كالمجرمين ما لكم كيف تحكمون أم لكم كتاب فيه تدرسون إن لكم فيه لما تخيرون أم لكم أيمان علينا بالغة إلى يوم القيامة إن لكم لما تحكمون سورة القلم சென்ற தப்சீல நாங்க 33வது ஆயத்து வரைக்கும் நாங்க படித்தோம். இன்றைய பாடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வா உள்ளவர்களுக்கு என்ன நன்மை இருக்குது, உண்மையான முஸ்லீம்கள் யார் என்பது அல்லாஹ் தெளிவுபடுத்த. முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு காலங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. ஏனென்றால் முஸ்லிம் சமூகத்துடைய வெளிச்சியும் மீழ்ச்சியும் அல்லாஹ் குர்ஆனோடு சேர்த்து வைத்திருக்கு. முஸ்லிம் சமூகத்துடைய எழுச்சி அவர்களுடைய செல்வத்தாலேயோ உலக விடயங்களாலேயோ முஸ்லிம் சமூகம் உலகத்தில் உயர முடியும். உயர்ந்ததற்கான எந்த வரலாற்று சான்றுதல்களும் கிடையாது. உலகத்தில் வரலாறு உள்ள சமூகம் முஸ்லிம் சமூகம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இன்று என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு நடக்குமோ அதற்கு ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வும் குர்ஆன். குர்ஆனை விட்டுட்டு வேறிடத்தை நீங்க தீர்வை தேடி போவீங்கன்னா வீட்டில் காணாம போன துறப்ப ஒரு ஆள் ரோட்ல லைட்டுக்கு கீழே தேடிக்கொண்டிருந்தார். மிச்ச நேரமா தேடிட்டு இருக்கிறார் லைட்டுக்கு கீழே. பாதையால போல் ஒருவர் கேட்கிறார், இவ்வளோ நேரமா தேடுறீங்களே கிடைக்கலையா? கிடைக்கிறது இல்லையே. சரி, எங்க காணாம போச்சு? வீட்டில். அப்பே நீங்க தேடுறீங்க, இந்த விடத்தை தானே லைட் இருக்கு. லைட் உள்ள இடத்துல காணாமல் போனதை தேடுறதா, அல்லது காணாம போன இடத்துக்கு லைட்டை கொண்டு போய் வச்சு தேடுற? சமூகத்துடைய பிரச்சனை இன்னைக்கு எங்களோட ஒவ்வொருத்தருடைய எங்க உங்களோட இந்த சமூகத்தில முழு பேருடைய விடிவில் அம்மா குர்ஆனோடு இஸ்லாத்தோடு தான் சேர்த்து வைக்கிறோம். நாங்க நினைக்கிறோம் எங்கட எழுச்சி எங்களுடைய உயர்வு உலக வஸ்துக்களோடு இருக்குதுன்னு தேடுறோம் கிடைக்கும்.
கிடைக்காது, அது மவுத் வரைக்கும் கிடைக்க. முழு சமூகமும் குர்ஆனின் பக்கம் திரும்பாத வரை எங்களுக்கு வெற்றி கிடைக்க. முழு பேரும் தௌபா செய்யாத வரை எங்களுக்கு எழுச்சி கிடைக்க. முழு முஸ்லீம்களும் திரும்ப வந்தாலும் கேட்டாங்க, பிற்காலத்தில் பிரச்சனைகள் வருமே, இதற்கான வீழ்ச்சி என்ன? சொன்னாங்க, குர்ஆன். சகோதரர்களே, கஷ்டம் வர, பிரச்சனை வர வர நாம முன்னேறணும். குர்ஆன் ஒடுங்குறதல்ல, ஓடுறதல்ல, சோதனை வரும். இது எந்த சோதனை வரும்? இதுக்கு பிறகுதான் சோதனைகள் இந்த சமூகத்துக்கு இருக்கு. நேற்று யாரோ சமூகங்க முஸ்லீம் சிலர் பேரை கூட மாற்ற போறாங்க பாஸ்போர்ட்ல. பயம், பயப்படவா? நாங்க தான் ஹக்கில் இருக்கிறோம். இஸ்லாம் உண்மை, யார் எதிர்த்தாலும் அந்தந்த காலத்துல உள்ள உலமாக்கள் உறுதிப்படுத்தும் மக்கள். பிரச்சனை வரும், சொல்லுவாங்களே, எந்த மரத்துக்கு கல் அடிக்கிறது, கொள் அடிக்கிறது, பழுத்த மரத்துக்கு. ஏன் முஸ்லிம் சமூகத்தின் பக்கம் முழு பேர் சிந்தனை? எல்லாருக்கும் முஸ்லிம் சமூகம் தான். ஏ, நாங்க தான் சொல்கம் போறோம். முஸ்லிம் சமூகம் தான் சொல்கம் போற சமூகம். எங்களுக்குத்தான் கல்லடியும், எங்களுக்குத்தான் பொள்ளடியும். கண்ண பொத்து முறைக்கு தான் பொறுப்போம், பொறுமையாடுப்போம். எந்த அளவுக்கு என்று அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கு பேசுவாங்க பேசுவாங்க, உங்களோட போட்டு அப்படி துன்புறுத்துவாங்க. நாங்க முசுங்கப்படாது, இன்னும் கூட நீமா முஸ்லிமாக இருந்த நாங்கள் மூமீங்களாக மாறும். மூமீங்களாக இருந்த நாங்கள் முஸ்லிம்களாக மாறும். குறைக்கிறதல்ல, விவாதத்தை குறைச்சி, கஷ்டம் வந்ததோட தொழுகையை சூக்கி விவாதத்தை குறைச்சி இல்ல, இன்னும் கூடும். சதக்காவை கூட்டுறது வியாபாரம் இல்ல, சக்கா கொடுத்தா போறதா கொடுக்கும், கொடுக்கும். கடை மூடி இருந்தது, வியாபாரம் இல்ல, தொழில் இல்ல, கணக்கு பார்த்து கொடுத்துரும். சென்ற நோம்புக்கு 1000 பார்சல் கொடுத்தீங்க, இந்த நோம்புக்கு 1 பார்சலும் இல்ல. இல்ல, 1000 2000 கூட்டும். சென்ற நோம்புல 1 குர்ஆன் ஓதுனீங்க, இந்த நோம்பு 100 குர்ஆன் கூடும். الف لام ميم احسب الناس ان يتركوا ان يقولوا آمنا وهم لا يفتنون. الله கேக்குறார், நீங்க நினைச்சீங்கல ஈமான் கொண்டுட்டோம் என்பதற்காக உங்களை சோதிக்க மாட்டோம் என்று சோதிக்கும். எங்களுக்கு தேவை, அல்லாஹ் சொல்றார், யார் உண்மையாளர் யார் பொய் என்பதை நாங்க பார்ப்போம். கஷ்டத்தை கொடுத்து யார் உண்மை யார். அதனால சகோதரிகளே, எங்கேயும் ஓட தேவையில்லை. எங்களுக்கு இந்த குர்ஆன் இருக்கு, ஓத ஓத உள்ள உறுதி அடி. தப்சீர்கள் எடுத்து கேட்டு பாருங்க, ஒவ்வொரு தப்சீரும் குர்ஆன் கல்வ உறுதிப்படும். நாங்க சக்கராத் வரைக்கும் உறுதியா இருக்கு. எங்களோட பரம்பரை, எங்களோட பிள்ளைகள், எங்கட பேர பிள்ளைகள் இந்த இஸ்லாத்துல உறுதியாக இருக்கணும் என்றா அதற்குரிய அத்திவாரத்தை நாங்க செய்து வச்சுட்டு மொத்தம் நாங்களே தழும்பினா எங்கட பிள்ளைகளும் என்னவா? நாங்க தழும்பினா இன்னொரு 100 வருஷத்தை நடக்க போவோம். ரஷ்யாவுக்கு ஒரு ஜமா போயிடுச்சு, ரஷ்யாவுக்கு குர்ஆன் எடுத்துட்டு போறாரு. ஒரு வயதான கும்புல ஓடி வந்து
இந்த குர்ஆன் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ட்டு குர்ஆன் மோறான். மோந்துட்டு ஊத்த ஓடி போய் ஒரு உண்டியல் ஒன்றுச்சு, பெரிய உண்டியல். அந்த உண்டியலை கொண்டு வந்து அவங்க கையில கொடுத்த இவர் கேட்டார், என்ன இது? இல்ல நான் முஸ்லி, நான் குர்ஆன பார்த்து எத்தனையோ வருடம் நான் நேர்ச்சி ஒன்று வச்சிருந்தேன். இந்த குர்ஆன பார்த்தா அவருக்கு இந்த ஹதியா அப்படியே கொடுக்கணும் பண்ணி காசி சேர்த்து வந்தேன், காசி சேர்த்து வந்தேன். இன்றைக்குதான் இந்த குர்ஆன பார்க்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு அந்த காசை கையில என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாரு. உலகத்தில் இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும். நாங்கள் முஸ்லீம்கள் இஸ்லாத்தில் உறுதியாக பல குடும்பத்தை சந்திக்க இருக்கிறோம். லேசா நாட்கள் இல்லை, வரும் சோதனை பிரச்சில தொழுகை துவாக்கிறோம் இல்லையா? அத்தகைய அந்த நாலு பித்னா என்ன? அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஃபித்னதில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னதில் மஸீஹ் அத்தஜ்ஜால் வ மின் ஃபித்னதி அதாபில் கப்ர். இதுக்கு குறவுள்ளவாத பித்னா, வாழ்க்கையுடைய பித்னாவுக்கு பாதுகாரி ஆகா, மௌத்துடைய பித்னா ஆபத்துடைய. என்ன செய்ய போறோம்? மலக்குல் மௌத்த கண்டதோட என்ன செய்ய போறோமோ தெரிய நடுங்கிறோம். மலக்குல் மௌத்த காண்றதே போதும் பித்னா. மலக்குல் மௌத்த காண்றதே போதும். உறுதியா இருக்கும் நாங்க இஸ்லாத்துல ஈமான்ல இஹ்சான்ல. சரி, மலக்குல் மௌத்த விடுங்க, கபர்ல தனிய கொண்டு போய் வச்சதோட யாரு? முன்கர் நகீர், நீல கண், கையில சுத்திய தடமா உறுதி. மன்றம் போக்கு சிரிச்சிடாக்கிறது மன்றம் போக்கு அன்பு சிரிச்சிடாக்க மன்றம் போக்கு உறுதி தேவை. சமோகம் ஈமான், ஈமான். அதனால குர்ஆன் பக்கம் நாம திரும்புவோம், விவாதத்தில கூட்டுவோம், அல்லாஹ நெருங்குவோம், ஒவ்வொருத்தரும் அல்லாஹோட பேசும். முஸ்லிம் சமூகத்துக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை அப்படியே நீங்கி, பயம் என்ற சூழல் அப்படியே நீங்கியும் இன்ஷா அல்லாஹ். இதை விட நல்ல காலம் பிறக்கும் எங்களுக்கு. இன்னமால் உஸ்ரி, இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமால், இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரா. அந்த உஸ்ருல அலிஃப்லாம் பாருங்க, எடுத்து குர்ஆன் அலிஃப்லாம் வந்தா ஒரு கஷ்டம். யுஸ்ருல பாருங்க அலிஃப்லாம் இல்லை, ஒரு கஷ்டம் வந்தால் பல லேசியல் வரும். என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய நீ ஓதப்பட பாருங்க, இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா. வீட்டு ரெண்டு தடவை அல்லாஹ் சொல்றான் அந்த உஸ்ர் என்றால் கஷ்டம். அந்த கஷ்டத்தில் அலிஃப்லாம் ஒரு கஷ்டம் வந்தால் யுஸ்ருல அலிஃப்லாம் இல்ல, பல வழிகள் துறப்படப்படும் இன்ஷா அல்லாஹ். அதனால ரமலானுடைய காலம் மூணாவது நோன்பு நெருங்கும். அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட அளவு பள்ளியில் அதிகமான நேரம் கொடுக்கும். நாங்க தான் கொடுக்கணும், எல்லாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் வரமாட்டாங்க, சிலரை திருத்தவே இல்லாமல் நாங்கள் உள்ளாக்கள் தான் கொஞ்சம் நேரத்தை கூட்டுறது. ஒவ்வொருக்கு பள்ளிக்கு வந்த அசர் வரை பள்ளியிலே, மதுரைக்கு வந்த உஷா வரை தராவில பூர்த்தியா தொழுவது ஹிம்மத்தொண்டு வச்சு பாதசி அல்லாக்கு இறக்கம் வந்துடும். ஒரு ஆள் போதும் ஒரு ஊர்ல அவரோட கண்ணீரை வச்சு அல்லா முழுதை மாத்திருவார் உஷா அல்லா. அல்லாஹ் சொல்றான் இதுல, இன்னலில் முத்தகீன இந்த ரப்பிஹிம் ஜன்னத்தின் நஈம். நிச்சயமாக தக்வா உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு ரப்பிடத்தில் இன்பமான சுவர்க்கம் இருக்கிறது. இன்பமான சுவர்க்கம்,
அப்ப உலகத்தில் ஒன்றும் இல்லையா? உலகத்தை எப்படி கொடுக்கிறது? மூணு நோம்பு தானே, இந்த மூணு நோம்புக்கு அல்லாஹ் உலகத்தில் கூலி தர தொடங்கினா என்ன கொண்டு வைக்க? ஒரு நோம்பு கூலி தான் எங்க கொண்டு வைக்க போறீங்க? உதாரணம் நீங்க நாமெல்லாம் வாழ போறது எதிர 1000 வருஷமா, எதிர வருஷம் கூடின ஒரு 100 வருஷம் வாழ போறோம், 40 வருஷம் கழிஞ்சிச்சு, இன்னொரு 40 வருஷம் இருக்குதுன்னு வைக்கிற. இன்றைக்கு நாம சுபம் தொழுவோம், சுபம் தொழுகிற தொழுகிற நன்மைய மட்டும் தந்தா அனுபவிக்க நாள் போல, 40 வருஷம் அனுபவிக்க நான் போதா? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், அங்க வச்சு ரசூலுல்லாஹி ஏசினாங்கல்ல, எப்படி ஏசினாங்க? நபியே நீங்க ஆம்பளை சந்ததி இல்லாதவர் என்ன சொல்லிட்டாங்க கடைசியா? ஆம்பளை ரசூலுல்லாஹி பெரிய கவலை. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? உட கவலைக்கு அங்க தாரம், எங்க தாரம்? ஜனாதிபதி வந்தார் சாய்ந்தபதி, ஜனாதிபதி ஞாபகம் சின்ன கொண்டு கொடுப்போம். நம்ம போட்டோ கோபி கடையில் இருக்க 150 ரூபாய் கப்ப கொண்டு கொடுப்பீங்களா? ஜனாதிபதிக்கு கொடுக்க போல எப்படி கொடுப்போம்? அவர் வாழ்க்கையிலேயே மறந்துடப்படாது சாயந்தரம் அப்படித்தானே கொடுக்க, 80 ரூபாய் வந்துட்டாரு, நீங்க கொண்டு போய் 300 ரூபாய் கப்போண்டா கொடுப்பீங்க? ஜனாதிபதி கொண்டு எடுத்து கொடுப்பீங்க ஒரு கிஃப்ட் ஒன்று, அவர் வாழ்க்கையிலேயே மறக்கப்படாது. அல்லாஹ் எங்களை ஜனாதிபதிகளாக பார்க்கிறார், அல்லாஹ் எங்களுக்கு தரப்போற கிஃப்ட் ஒன்று என்ன? அழியப்பட, நீ பட்ட கஷ்டத்துக்கு நான் தரப்போறேன், அது ஒரு நாளும் அழியாது. எது சொல்ற அழியிற சாமான்களை தந்து என்ன செய்ய? 2 ஏக்கர் வெள்ளாமையையும் 5 ஏக்கர் காணியையும் தாரதா அல்லாடவே இல்லை. அப்ப நபி அவர்களுக்கு ஏசின நேரம் அல்லாஹ் சொன்ன, நபியே உங்களுக்கு தருவோம், என்ன தருவோம்? கௌசர்ன்ற தடாகம். கௌசர்ன்ற தடாகம் எப்படி? தண்ணி எப்படி? அசல் தேனுடைய இனிப்பான தண்ணி, அஸ்வாமின லபன் பாலவுட தெளிவான தண்ணி, அப்ரதுமின பனிக்கட்டியை விட குளிரான தண்ணீர், எவ்வளவு நீளம் கீழே கஸ்தூரி. என்னத்துக்கு? ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீங்க அபுத்தர் ஆண் சந்ததி அச்சம். அப்ப எங்களுக்கு எவ்வளவு அல்லாஹ் வச்சிருப்பான் இன்ஷா அல்லாஹ், அதான் அல்லாஹ் வாக்கு தாரார். இன்னலில் முத்தகீன இந்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின் நஈம். தப்புவா உள்ளவர்களே, உங்களுக்கு இன்பங்கள் காத்து கொஞ்சம் பொறுப்பு, 60 வருஷம் பொறுத்துட்டீங்களா? கொஞ்சம் பொறுப்பு, கண்ண பொத்தின உங்களுக்கு எல்லாமே விளங்கிறோம். இந்த ஆயத்தை இறங்கினதோட மக்கால் இருந்த காபிர்கள் சொன்னாங்களா, அப்ப உங்களுக்கு எவ்வளவு இன்பம் என்ன, எங்களுக்கு எவ்வளவு இருக்கு, நாங்கள் பணக்கார உலகத்துக்கு. அதுக்கு அல்லாஹ் சொன்னா நம் பதில், அஃபனஜஅலு முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன், அஃபனஜஅலு முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன், முஸ்லிம்களையும் காஃபிர்களையும் என்ன சமமாக்கிடுவோமா? சமம் நினைச்சீங்களா? பாவிகளும் நன்மை செய்தவர்களும் சமமா? நீங்க 30 நாள் கஷ்டப்பட்டு தராவி தொழுவீங்க, கால் வலிக்குது வேர்க்குது, ஒரு சீரேவி தொழாம உண்ட படுக்க, ரெண்டு பேரும் சமமா? நீங்க பள்ளியில உட்கார்ந்து முகத்திலிருந்து அசர் வரைக்கும் போவானோங்கிறீங்க,
ஒரு ஆள் குர்ஆன் பக்கமே இல்லை, சமமா ரெண்டு பேரும். நீங்க சம்பாதிச்ச பணத்தை எடுத்து ஒரு 100 பேருக்கு இஃப்தார் கொடுக்குறீங்க, ஒருத்தர் ஒரு ரூபா செலவழிக்கிறாரே இல்ல, சமமா? சமமாக முடியாது. நாங்க அல்லாஹுவை இபாதத் செய்த முஸ்லீம்களும் அல்லாஹுவை மறுத்த காபிர்களும் சமமா அல்லாஹ் கேட்கிறார், சமமாக. அஃபனஜஅலு முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன், முஸ்லீம்களும் பாவிகளும் சமமா? எப்படி சமம்னு சொல்லுவேன் அல்லாஹ் கேட்கிறார். மாலகும் கைஃப தஹ்குமூன், எப்படி தீர்ப்போட முடியும்? சமம், சமமாக முடியாது. சொல்லு சஜிதா இருக்குது, வெள்ளிக்கிழமை சுப தொழுவையில ஓதி சுஜூத் செய்வாங்களே, இதுல அல்லாஹ் சொல்றான், தெளிவா சொல்றான். எப்படி சொல்றார்? அஃபமன் கான மூமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன், என்ன மூமினும் பாவியும் சமமா? ஒருத்தர் மூமினா வாழ்றார், கஷ்டம் தெரிச்சுனதா, இவரும் பாவி. அவனுக்கு இஸ்லாம் எல்லாம் கணக்கு இல்லை, ரெண்டு பேரும் சமம் நினைச்சீங்களா? லா யஸ்தவூன். அம்மல் லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஃபலஹும் ஜன்னாதுல் மஃவா நுஸுலம் பிமா கானூ யஅமலூன். ஈமான் கொண்டு நல்லவன் செய்தீங்களா, ஒரு சொர்க்கம் இருக்குது. பாவிகளே, உங்களுக்கு நரகம் இருக்குது. விட்டு வெளியாக ஓடி வருவாங்க, ஓடி வர வர திரும்ப உள்ள ஒரு நாள் சமமாக முடியாது. அமல் செஞ்சாலும் நீங்க ஊருக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறீங்கி, யாரா இந்த ஊருக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுக்கு, முஸ்லிம் சமூகத்துக்கு கண்ணீர் வடிக்கிறீங்க. உதாரணம், முஸ்லிம் சமூகம் என்றா இக்கட்டான காலம் ஸ்ரீலங்கா பலஸ்தீன் ரெண்டு இடத்தையும் இக்கட்டான காலம். வடமை வடமைக்கு மாற்றம் கஞ்சி காய்ச்சல், சில ஊர்ல கஞ்சி காய்ச்சவானா, தராவி தொழுகைகள் எல்லாம் சுருங்கி, சில ஊர்கள்ல இஃப்தார் இல்ல, சில ஊர்கள் நம்மட ஊர்கள்ல சரி முஸ்லிம் ஊர்கள்ல இஃப்தார் எடுத்தாட்டிட்டாங்க பூர்த்தியா, முந்தி பள்ளியில இஃப்தார் இருக்கும், தராவி இருக்கும், கடைசி பத்தி எட்டிக்காப்ப நடக்க போறது இல்லையா? கடைசி பத்தி எட்டிக்காப்ப நடக்க போதோ தெரியாது. அப்ப நாங்க ஒரு குரான் ஒரு சமூகம் அழுகிறோம், யாருந்தா முஸ்லீம்களுடைய நிலைமையை சரியாக்கியாங்களா? இவர் அந்த ஒரு துணி கண்ணீர் இருக்குது. இது எத்தனையோ எத்தனையோ அணு ஆயுதத்தை விட பலமான அல்லாஹ் எங்க கொண்டு போய் சேர்ப்பானோ, ஒரு துளி கண்ணீர் அண்ணால கொண்டு சமூகத்தை நினைச்சு, சமூகத்துடைய சீர்திருத்தத்தை நினைச்சு ஒரு துளி கண்ணீர், அவ்வளோ அல்லாஹ் கிட்ட கெஞ்சிற. அல்லாஹ் பழைய நிலைமை சமூகத்துக்கு கொண்டு வா, நல்ல கயிர். சகோதரர்களே, அல்லாஹ் கிட்ட அழணும், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கண்ணீர் வழி கெஞ்சொடும் என்ற சமூக உணர்வு எங்களை கல்வில இருக்கு. அல்லாஹ் கேட்கிறான், மாலகும் கைஃப தஹ்குமூன், எப்படி தீர்ப்பளிப்பீங்க? அல்லகும் கிதாபுன் ஃபீஹி தத்ருஸூன், என்ன உங்களுக்கு ஏதாவது வேதம் இறங்கிச்சா வானத்திலிருந்து, நீங்க பாவிகளும் நல்லவங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு. இன்னலகும் ஃபீஹி லமா தஹய்யரூன்,
நீங்க சொர்க்கத்தை இன்பமா வாழுவீங்க யாராவது சொன்னாங்களா? உங்கள்ட்ட தொழுகை இல்லை, விவாதத்தில் இல்லை, நீங்க பாவி, நீங்க அல்லாஹ்வை மறுக்கிறவர், உங்களுக்கு இன்பமான வாழ்க்கை இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது கையில உடன்படிக்கைகள் இருக்குதா? அல்லாஹ் தந்திருக்கான், எங்களுக்கு தந்திருக்கா? முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு உடன்படிக்கை தந்திருக்கான இல்லையா? அல்லாஹ் தக்வாவோட வாழுங்க, என்ன தருவேன்? சொர்க்கம். இது மாதிரி உங்களுடைய ஏதாவது புத்தகங்கள் இருக்குதா? அல்லாஹ் கேட்க நீங்க அந்த தீர்ப்ப நடைமுறைப்படுத்துவதை கேட்டிருக்கும் போது உங்கள்ட்ட ஒன்றும் சரி, உங்களோட தலைவர்கள்ட்ட போய் கேளு, நல்லா சொல்ற. சல்ஹும் ஐயுஹும் பிதாலிக ஸஈம், உங்களுக்கு யார் பொறுப்போ அவங்கள்ட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு ஆகலத்தில் என்ன இருக்குதுன்னு கேளு. முஸ்லீம்கள் முஸ்லீம் உலமாக்கிட்ட கேட்பாங்க, நீங்க கேட்பீங்க, நாங்க தராவி தொழுகிறோம், நாங்க கஷ்டப்பட்டு நோம்பு குடிக்கிறோம், நாங்க செலவழிக்கிறோம், இதுக்கு என்ன பொறுப்பு? நாங்க சொல்லுவோம் சூரத்துல் கலம் உங்களுக்கு பொறுப்பு. என்ன சொல்லுவோம்? சூரா கலம் அம்மா சொல்ற கொண்டு தருவேன். எப்ப தருவா? கண்ண பொத்தினத்தில் பொறுப்பு. சரி, மற்றவர்கள் கேளுங்க போய், அல்லாஹ் சொல்ற அவங்க அவங்களுடைய தலைவர்கிட்ட போய் கேளுங்க. செல்வம் ஐயுஹும் பிதாலிக ஸஈம் அம் லஹும் ஷுரகா. சரி, அல்லாஹ்க்கு என்ன கூட்டாளி மாதிரி இருக்குது? அல்லாஹ்க்கு அல்லாஹ்க்கு கூட்டு இருக்குதா? அம் லஹும் ஷுரகா ஃபல்யதூ பிஷுரகாஇஹிம் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் கூட்டுகள் எடுத்துக்கலாம். அல்லாஹ் கூட்டியார், ஷரீக்கியார். அல்லாஹ் ஒருவர், அல்லாஹ் எத்தனை அவர்களுக்கு வந்த சூழ்நிலை நம்ம யாருக்கும் வரல, வரவும் கூடாது. மதம் மாறிவிடும். பிலால் ரலி அல்லாஹ்வுக்கு வந்த சூழ்நிலை நம்மளை யாருக்கும் வரப்பட வரவும் கூடாது, வரவும் இல்லை. என்ன செஞ்சாங்க பிலால்? பிலால் கருத்தவர், பிலால் ரலி அல்லாஹ்வுடைய கழுத்தில் ஒரு கவுறு, காலில் கவுரை தட்டி அப்படியே வெயில், மக்கான வெயில், நம்மள வெயில் மாதிரி அல்ல, வெயில்ல படுக்க வச்சு கல்லை தூக்கி வச்சிருவான் நெஞ்சு. உடு இஸ்லாம் எல்லாருக்கும் குறிக்கோள் இஸ்லாம் தான். அந்த காலத்தில் உள்ள காபிர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவனால முழு வேலையை செய்யல, அல்லாஹ்க்கு கூட்டிருக்கு, கூட்டாளி. விலாதி அல்லாஹ் என்ன சொன்னாங்க? அஹத் அஹத், அல்லாஹ் எத்தனை? ஒன்று. அல்லாஹ் எத்தனை? அஹத், அல்லாஹ் ஒருவர், அல்லாஹ் ஒருவர், அல்லாஹ் ரெண்டு இல்லை. அடிக்க அடிக்க என்ன செய்வோம் நாங்க? மனம் தளர்ந்துருவோமா இல்லையா? வெயில போட்டு அடி அடிக்க போல மனம் தளர்ந்து. விலாதி அல்லாஹ்வுடைய விசேடம் என்னண்டா, அடிபட கூட 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 சொல்லிட்டு ராவைக்கு என்ன செய்ய சங்கிலியால் அடிப்பாங்க. வேதனை செஞ்சவன் தான் டயர்டானே தவிர பிலால் ரலி அல்லாஹ்வான் டயர்டா? ஏன் பிலால் ரலி அல்லாஹ் நம்மளை சொல்றேன்? மத்த சஹாபாக்கள் மெதுவா வாயால சொல்லிட்டான், அல்லாஹ் ரெண்டு அடி தாங்கலாகும், அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். கல்புல நான் இருந்து பலவந்தப்படுத்தப்பட்டால் பரவாயில்லை. என்ற ஒரு ஆளை குடிச்சு பலவந்தமா வாயில ஊத்துறான் தண்ணி, இந்த நோம்பு முடியுமா? முடியாது.
நம்ப முடியாது. பலவந்தமாக செய்யப்பட்ட எதுக்கும் குற்றம் இல்லை. மத்த சகாபாக்கள் அடி தாங்கிற வயசு கூட பொம்பளையர் இவங்க சொல்லிட்டாங்க அல்லா அப்படி இப்படின்ட்டார். ஆனா கல்புல அல்லா, ஆனா பிலால் ரலி அல்லாஹ்வான் அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி கல்புலையும் ஒன்றுதான் நாக்களையும் ஒன்று. எவ்வளவு உறுதியான ஈமான் தேவை, எவ்வளவு உறுதியான ஈமான் தேவை சகோதரர்களே. இந்த கட்டங்கள் எல்லாம் சாதாரண கட்டம். சின்ன விடயத்துக்கு பயந்து குர்ஆனையும் அரபெழுத்தையும் பத்த வைக்கிற சமூகம் எனக்கு பயப்படும். நீங்க ஹக்கில் இருந்தா உண்மையை பேசு, நீங்க பாவியா, நீங்க பாவி இல்லையே, நீ நாட்டுக்கு துரோகம் செஞ்சீங்கடா, நாட்டை நேசிக்கிறவங்களா இல்லையா, அவன் பயப்படும். எங்கள் தென்ன இருக்குது, நாங்கள் தானே இந்த நாட்டுக்காக பாடுபடுறவங்க, அவன் பூவாடை பத்த வைக்கணும், ஏன் பயப்படணும். இக்கட்டான எவ்வளவு சூழல்கள் வரும். ஹஸ்ரத் பிலால் அதான் நபி அவங்க இருக்காங்க, பிலால் சமயத்து தஃபன அலைக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் நடக்கிற சத்தத்தை கேட்டு பிலால் என்ன அமல் செய்கிறார். நீ நடத்தும் ஒரு சத்தம் என கேட்டு சொர்க்கம் எவ்வளவு நன்மாராய். அஹத் அஹத் அந்த தத்திலே இருந்தா நபி அவங்களுக்கு தாங்க இல்லாம போய் சொன்னாங்க, பிலால் அந்த அஹத் உன்னை பாதுகாப்பா, பயப்படாது. அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் கொஞ்சம் பிலால்ன்ற பேரையை பாருங்க, அவர் தான் கொஞ்சம் காசிக்காரன் அந்த நேரம். அபூபக்கர் ரலி அல்லாஹு போனா பிலாலுடைய எஜமான் தான் அப்துல்லா பின் ஜுபான், அவன்கிட்ட போய் கேட்டாங்க பிலால தா நான் வாங்க போறோம். அவனுக்கு தெரியும் பிலால எவ்வளவு கொடுத்து வாங்குவோம், கேட்டா எவ்வளோ, அவன் சொன்னான் ஒரு ராத்தல் தம்பன். எவ்வளோ சொன்ன, எவ்வளோ சொன்ன, ஒரு ராத்தல் தம்பன். அந்த காலத்தை ராத்தத்தை ஒரு ராத்தல் தங்க நம்மளை யாருக்கு இருக்கும், நம்மளோட பொம்பளையில கிராம கணக்குல அஞ்சு போகணும் பத்து போகணும். ஒரு ராத்தல் தங்கம் பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களை எப்படியாவது உரிமை விடணும் என்று ஹஸரத் அபூபக்கர் ரலி அல்லாஹு யோசனை. உடனே என்ன செஞ்சாங்க, தஃப்ஸீர்கள் எழுதுறாங்க, ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பிலால் அப்படியே முடிச்சுக்கோங்க. ஒரு ராத்தல் தங்கத்துடைய விலையை பாரு, எத்தனை கிராம் ராத்தல் கூட்டி பாருங்க, நேரம் இல்லை அதில் பேசுறது. ஒரு கிராம் எவ்வளோ, ஒரு ராத்தல் எத்தனை கிராம், ஒரு பவுன் கிராம் ராத்தனால பெருக்கி பாருங்க, எத்தனை கோடி கொடுத்து எடுத்தாங்க பிலால். ஹஸரத் பிலாலுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் தான் அதான் சொல்லும் பாக்கியம். ஆனா அதான கனவுல கண்டவங்க வேற, நபியோங்க பிலால கூப்பிட்டுதான் வாங்க சொல்லு பிலால், அல்லாஹும் பக்கம் கூப்பிடு பிலால் என்ற அந்த கௌரவத்தை கொடுத்தான். மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஏற்றினாங்க காபாக்கு மேல பிலால், ஏறுங்க வாங்க சொல்லுங்க பிலால், காபாக்கு மேல ஏறி அதான் சொன்னாங்க. மக்காவே அதிர்ந்தது, மக்காவே அதிர்ந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய இருந்தாங்க பிலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய மௌத்துக்கு பிறகு நபியோடு இருக்க பிலாலுக்கு மனம் கொடுக்க இல்லை. ஷாம் தேசத்துக்கு போறதுக்கு அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு போய் அனுமதி கேட்டார், நான் ஹிம்ஸுக்கு போக போறேன், ஷாமுக்கு போக போறேன். பிலால் சொன்னா, அபூபக்கர் ரலி அல்லாஹு சொன்னாங்க எங்களோட இருங்க. சொன்னாங்க அபூபக்கர் ரலி அல்லாஹு பார்த்து கேட்டாங்க, கலீஃபா நீங்க உரிமை விட்டது உங்களுக்காக வேண்டி இருந்தா நான் இருக்கிறேன், அல்லாவுக்காக என்ன உரிமை விட்டா என்ன பற்றி. அல்லாஹ் கனவுல கண்டார் பிலால் ரலி அல்லாஹு
நபி அவங்க கனவுல வந்து கேட்டாங்க, மகாதியில் ஜஃபத்துயா பிலால், என்ன பிலால் எங்களோட பக்கம் வரமாட்டீங்களா? கண்ணை விழிச்சதோட வாகனத்தை தயார் செய்து மதீனா முனவராக போட்டாங்க. மதீனால சில காலம் இருந்துட்டு திரும்ப போயிட்டாங்க. இனி கேள அவங்களுக்கு ஹிஜ்ரி 16 ஆண்டு பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது அந்த இடத்துல பிலால் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் முதல் அதான் சொல்ல வச்சாங்க பிலால். பிலால் பலஸ்தீன்ல அதான் சொன்னார், முழு முஸ்லீம்களும் அழுதார். ரசூலுல்லாஹ் கால ஞாபகம் வந்தது எல்லாம் அல்லாஹ் அவ்வளோ சங்கைப்படுத்தினான். பிலால், ஏ சோதனைகள் வரும் பொழுது இஸ்லாத்தை விட்டு கொடுக்கல, இஸ்லாம் போட்டியா? அல்லாஹ் கேட்கிறார், அம் லஹும் ஷுரகா ஃபல்யத்து பிஷுரகாயிஹிம் இன் கானூ ஸாதிகீன். உங்களுக்கு என்ன அல்லாஹ் கூட்டிருக்குதா? கொண்டா மேலும் கொண்டாப்பா. சரி, இது உலகத்துல தானே ஒரு நாள் வரப்போகிறது ஆகரம். யௌம யுக்ஷஃபு அன் ஸாஃபா وَيُدْعَوْنَ إِلَى السُّجُودِ فَلَا يَسْتَطِيعُونَ. சகோதரர்களே, இது ஆபத்தைய சோதனைக்குரிய நாள் ஆகரம். ஆகரத்தில் நாம் எல்லாம் மஹ்ஷருடைய மைதானத்தில் நின்று கொண்டிருப்போம். இந்த இடத்தில் அல்லாஹ் வெளிவருவார். உலமாக்களிடத்தில் இந்த சாக் என்பதற்கு பல கருத்துகள் இருக்குது. அல்லாஹ் வெளியே வருவார். அல்லாஹ் வெளியே வந்ததோடு சகோதரர்களே, முஸ்லீம்கள் மூமிங்கள் சுஜூதுல விழுந்துருவோம். ஏ இவ்வளோ காலமும் அல்லாஹ் நாம பார்க்க இல்லை, முதல் முதலாக அல்லாஹ் காண போறோம். 70 வருஷம் நோம்பு பிடிச்சோம், 70 வருஷம் தொழுதோம், குர்ஆன் ஓதினோம், ஆனா யாருக்காக செஞ்சோம் என்று நாங்கள் பார்க்க இல்லை. அன்றைய நாள்தான் முஸ்லீம்களின் பெருநாள். அல்லாஹுவ பார்க்கிற நாள்தான் முஸ்லீம்களுடைய சந்தோஷமான நாள். அல்லாஹ் சொல்கிறார், வுஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அல்லாஹ்வ பார்த்துட்டே இருக்கும். அல்லாஹ் வெளியே வருவார். வந்ததோடு சகோதரர்களே, நாம் எல்லாம் சுஜூதுல விழுந்துருவோம், சுஜூதுல விழுந்துருவோம். யௌம யுக்ஷஃபு அன்ஸா செய்யும்படி அழைக்கப்படுவார்கள், ஆனால் சுஜூது செய்ய சக்தி பெற மாட்டார்கள். அவ்வளத்தே விளங்கிறோம், யார் சீரேவி யார் போவே. அல்லாஹ் எனக்கு சுஜூது செய்ய அழைப்பான் தெரியுமா? இது கண்ணியப்படுத்துறது கல்ல. யார் காவி என்பதை அடையாளம் காட்டுவர். சபை முழு கிழக்கு மாகாணத்தில் ஒருத்தரை சேர்த்தீங்க, அந்த சபையாய்வு முழு ஸ்ரீலங்காவையும் சேர்த்தீங்க, இல்ல முழு உலக மனிதர்களும் ஒரே மைதானம், அந்த ஒரு மைதானத்தில் வைத்துதான் وَيُدْعَوْنَ إِلَى السُّجُودِ فَلَا يَسْتَطِيعُونَ. அப்படியே முழுகு பழக மாதிரி மாறி உலகத்தை தொழாதவங்களும் அப்படி, உலகத்தை தொழாதவங்களை முதுகும் பழகையாக. خَاشِعَةً أَبْصَارُهُمْ அல்லாஹ் சொல்றார், பார்வைகள் கீழ் நோக்கும். அவ்வளோ கவலை கைசி. தரஹகுஹும் தில்லா, தரஹகுஹும் தில்லா, கேவலம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வகத கானூ யுதஅவுன இல ஸுஜூதி வஹும் ஸாலிமூன். உலகத்தில் நல்லா வாழும் பொழுது தொழும்படி அழைக்கப்பட்டார்கள், ஆனால் தொழவில்லை. இவர்களுடைய நிலைமை நல்லதான வாழ்றாங்க. எல்லாருக்கும் கறி கிடைக்குது, புளி கிடைக்குது, யார் சரி பட்டினியில மௌத்தாயிட்டோமா? கஷ்டம் வந்த நல்ல வாழ்க்கை.
சாப்பிட வசதி அல்ஹம்துலில்லா உழுதும் இருக்கு. இந்த நல்ல நிலைமையில் இவர்கள் சுஜூத் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள், ஆனால் சுஜூத் செய்யவில்லை. அவர்களுடைய நிலைமை தான் இது. அல்லாஹ் சொல்றான், சகோதரர் கொஞ்சம் பொறுப்போடு உலகத்தை முழுதுக்கும் பொறுப்போம், பொறுமை தேவை, சபர் தேவை. அடுத்த ஆயத்து அல்லாஹ் சொல்றான், நபியே என்ன கொஞ்சம் விடுங்க. அல்லாஹ் சொல்றான், யாரோட சொல்றான், என்ன விடுங்க. இந்த குர்ஆனை பொய்ப்பிக்கிறாங்க, இவர்களை என்னை விட்டிருந்த அவரை கணக்க நான் பார்க்கிறேன். எப்படி வார்த்தை இதெல்லாம் தராவியில ஓதவன் இன்பமா இருக்கிறீர்கள். எங்களோட அல்லா இருக்கிறா, எங்களோட அல்லா இருக்கிறா, எங்களை கைவிட மாட்டான் அல்லா. ராவியில தூங்க போன சகோதரர்கள் ஒரு துவா ஒன்று ஓதிட்டு தூங்குவோமா, பெரிய துவா வாடமா. அல்லாஹ் கிட்ட எங்களை ஒப்படைச்சு கொடுத்தா தூங்கும். என்ன துவா நபி உங்க படிச்சு கொடுத்தா, அல்லாஹும்மா அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅ்து ظهரி இலைக் ரஹ்பதன் வரஹ்பா லா மல்ஜஅ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. இந்த துவாவை ஓதிட்டு குதுவோட தூங்கி மௌத்தானா அவர் இஸ்லாத்துல மௌத்தாகி விட்டார். என்ன கருத்து தெரியுமா, அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக், யா அல்லாஹ் என்ன உனக்கிட்ட ஒப்படைக்கிறேன். எப்படி எனக்கு ஒத்துருது, எனக்கு வாப்பாவும் இல்லை, உமாவும் இல்லை, கூட்டாளியும் இல்லை, எல்லாரும் மனிதன் தானே, மனிதன் எப்ப மோசடி செய்வான்னு நீ மட்டும் நினைக்கிறீங்க, நீ மட்டும் நினைக்கிறீங்க. நல்ல இருந்த ஒரு ஊர்ல என்னையோ பிரச்சனை போகணும், இந்த நேரம் போய் காட்டி கொடுக்கிறட எவ்வளோ துரோகத்தை, துரோகத்தை சும்மா பள்ளியை காட்டி கொடுத்து பூட்ஸோட வந்து நாயும் பள்ளிக்குள்ள எத்தனைக்கிற பள்ளி ஒரு சங்காவும் பேராகும் இல்ல பிறப்பு என்னிக்கிற பள்ளி இவ்வளவுதான் பேரட்டிக்கிற பள்ளி. சும்மா குரோதத்தை வளர்க்கு ஒரு பள்ளி மத்த பள்ளிய சகோதரர்கள் என்று அல்லா மட்டும்தான், வேற ஒருத்தரும் இல்லை எங்களுக்கு அன்புல வச்சுக்கொள்ள முடியும். யாரா என்ன உனக்கு ஒப்படைக்கிறேன், அஸ்லம் துவஜிஹி இலைக் முதலாவது, இரண்டாவது வஃபவ்வல்து அம்ரி இலைக், யா அல்லாஹ் என்னுடைய விடயங்கள் இருக்குது, நாளை காலையில் எழும்பினா சாப்பாட்டு விடயம், நோய் விடயம் முழுதையும் உனக்கிட்ட பாரந்தாரியா, வஃபவ்வல்து அம்ரி இலைக் இரண்டாவது, மூன்றாவது எனது முதுகை முன்பக்கம் சாய்க்கிறேன், முகத்தை விடயத்தை முதுக சொல்லிட்டு விரும்பியோ விரும்பாமல், ஏனென்றால் எனக்கு ஒதுங்கும் தளமோ போய் உதவி தேர்றதுக்கு ஒன்ன தவிர வேற யாரும் இல்லையா. எவ்வளவு இரக்கம் வரும் அல்ல, எப்படி வார்த்தைகள் இறக்கிய வேதத்தை நம்பியிருக்கிறேன். அனுப்பினாரு
ஆமந்து பிநபீக அல்லதி அர்சல்தக்கு பதிலா பிரசூலிக்க அல்லதி ரசூல் என்று சொன்னார். நபிக்கு பதிலா என்ன சொன்னார்? ரசூல் சொன்னாங்க, இல்ல நபி, நபி என்று சொன்ன. சகோதரர்கள், அல்லாஹ் பாரம் எடுத்தா இணையத்தில் யாரும் கை வைக்க முடியும்? கை வைக்கணுமா? எனக்கு ஜனாதிபதி கூட்டாளி, எனக்கு ராணுவ கட்டளை தளபதி கூட்டாளி, எவ்வளவு பெருமை அவரு, எனக்கு போலீஸ் ஓஏசி கூட்டாளி, எல்லாம் செய்வேன் நான். நீங்க சொல்லுங்க, எனக்கு கூட்டாளி அல்லாஹ். அல்லாஹ் நினைச்சிட்டு செய்வான். அல்லாஹ் ஒரு ஆளை பாதுகாக்க சில நேரம் ஊர் அழிப்பான். அல்லாஹ் அல்லாஹ் துவா, அல்லாஹ் ஒரு நல்லா எப்படி சொல்றான் பாரு, என்னையும் இந்த குர்ஆனை பொய்ப்பிக்கிறவங்க அவர்கள் அறியாத புறத்தில் மெது மெதுவாக அவர்களை நான் குடிப்பேன். அவர்களை பிடிப்போம், அவர்களுக்கு விளங்காம அப்படின்ற நமக்கு விளங்குறா நல்ல கருவாட்ட சுட்டு எலிக்கு வைக்கிறது எங்கட பாசையில சொல்ற, நல்ல கருவாட சுட்டு எலிக்கு வைக்கிறது இறக்கத்திலையா கோழிக்கு பொறாம, நீ எனக்கு தேங்காய் பூவையும் மிஞ்ச சோறையும் போடுற, எலிக்கு மட்டும் தருவாடு காசி கொடுத்து சுட்டு வைக்காய் மனம் மனத்து எனக்கு குடிக்க. அல்லாஹ் சிலருக்கு கொடுக்கிறது குடிக்கிறது பூமிகள் கொண்டுவில்லை கஷ்டம் பொறுத்து கொஞ்சம் பேர் குடும்பம் நல்லா குடிச்சா இனி எளிய குடிச்சு யாராவது உண்ட சரத்திரம் இல்லையா? உட்ட சரத்திரம் எளிய குடிச்சு அதுக்கு வச்ச துண்டு அம்மா சொல்றான், நான் குடிப்பேன் அதோட உடல்ல வார்த்தையில பாரு, குர்ஆன் கொஞ்சம் பெரட்டி படம் போதுற காலம் குர்ஆன் கொஞ்சம் பெரட்டி பாரு, உள்ளத்தை உறுதிப்படும். அவர்களை கொஞ்சம் தாமதமாக விட்டிருக்கிறேன், என்ற திட்டம் மிக பலமானது. இன்ன கைதி மதி, அல்லாஹ் சொல்ற திட்டம் மிக பலமானது. அல்லாஹ் திட்டம் சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறார், أَمْ تَسْأَلُهُمْ أَجْرًا فَهُمْ مِنْ مَغْرَمٍ مُثْقَلُونَ. نَبِيِّ أَمْ تَسْأَلُهُمْ أَجْرًا நீங்க அவங்கள்ட்ட காசு கேட்கறீங்களா, கூலி கேட்கறீங்களா? فَهُمْ مِنْ مَغْرَمٍ مُثْقَلُونَ நீங்க அல்லாஹ்வை பின்பற்ற சொல்லி தொழ சொல்லி நோம்பு பிடிக்க சொல்லி காசு கேட்கறீங்களா? அதாவது அவங்க பெரிய கடன் பாரத்தில் இருக்கிறாங்களா? இஸ்லாம் கஷ்டமா கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அல்லது குர்ஆன மறுக்கிறவர்களிடம் மறைவான அறிவு இருக்கிறாங்களா கேட்க? அவங்க எழுதி வச்சிருக்கிறார்களா மறைவான அறிவுகளை என்று சொல்லிட்டு எங்களை பார்த்து சொல்றார். இந்த சூரா தானே மூணாவது அரங்கிடு சூரா, எத்தனாவது அரங்கிடு சூரா? சூரத்து அலக் முத்தஸ்ஸிர் கலம். மக்கால அவ்வளவு கஷ்டமான நேரத்தில் அதை சூரா ஒளிச்சு ஒளிச்சு தான் முஸ்லீம்கள் வாழ்ந்த காலம். நாங்கள் ஒன்பது மணியோட வீட்டுக்காக மாதிரி அவசரமா தராங்க எல்லாம் தொழுதுட்டு வீட்டுக்காக அவசரம், வீட்டுக்கு என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன படத்தை பார்த்தாலும் பரவாயில்ல, தராவிய முடிச்சு அவசரம்
அவசரமா தராவிய முடிச்சுட்டு அவசர அவசரமா வகுப்புகளுக்கு தக என்ன அவசியம்? அவ்வளவு கஷ்டமான காலத்தை எல்லாம் இறக்கி என்ன தெரியுமா? ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக், நபியே அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு பொறுமையாக சபர் செய். ஒரு ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக், அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு பொறுமையாக இருங்கள். வலா தகுல் கஸாஹிபில் ஹூத், ஹூத் என்ற மீன், மீனுடையவர் போல் ஆகிவிடாதீர்கள். யாரு மீனுடையவர்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மீனுடையவர் யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போல் ஆகிவிடாதீர்கள் நபியே. இத்னாதா வஹுவ மக்தூம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார். மக்தூம், கோபம், கவலை. மக்தூம் என்றார். ஏன் அம்மா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஊர் தான் நீனவா. என்ன ஊர்? ஈராக்ல இருக்குது, மூசுரியில. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கூட்டத்துக்கு தாவத் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 100,000 அதிகமான மக்கள் தாவத் கொடுத்து கொடுத்து பார்த்தாங்க. திருந்துற மாதிரி அல்லாட தண்டனை கொடுத்து வரும் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. ஊர் மக்கள் புத்திசாலி. இவனும் பார்த்தாங்க, இதுக்கு முந்தி நபிமார்கள் இப்படி சொல்லித்தான் தண்டனை வரங்க. முழு பேரையும் சேர்த்தெடுத்து தௌபா செஞ்சு இஸ்திகுபார் செஞ்சு எல்லாருமே திரும்பிட்டாங்க. புத்திசாலியான கௌமா இல்லையா? எல்லாருமே தௌபா செஞ்சு திரும்பிட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தண்டனை வரும் என்று சொல்லிட்டு இவர் கப்பல்ல இருக்கார். அடுத்த ஊரத்தான் கப்பல்ல ஏறினா கப்பல் தானம் போகும். மாலுமி என்ன செஞ்சார்? துண்டு போட்டு பார்க்கிறார். என்ன செய்யற? கொஞ்சம் பேரை இறக்கணும், எல்லாரையும் பாதுகாக்கிறா. பேர் உழுவதும் யூனுஸ். யூனுஸ் மூணு தடவை துண்டு போட்டால் யூனுஸ். கடைசியில என்ன செய்வா? எல்லாரும் சேர்ந்து நபி என்று பாப்பானா? தூக்கி இறக்கி விட்டான். தம்பி போ, அல்லாஹ் நபியை விடுவானா? கீழே இறக்கி விட்டா அல்லாஹ் பெரிய ஒரு மீன் அனுப்பினா, அப்படியே மீன் வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விழுந்து. வரலாற்றில் எழுதுறானேமா இவருக்கு கதீர் ரஹ்மத்துல்லாஹ், அந்த மீன் முழு கடலையும் சுத்திச்சான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் விழுங்கின எப்படி இருக்கு? எவ்வளவு கஷ்டமான நேரம். மீண்ட வௌத்துக்கு போய் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பண்ண அவலத்தை இருந்து சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் ஃபஸ்தஜபனா லஹு வநஜைனாஹு மினல் கம் وكذلك ننجي المؤمنين. மீந்த மௌத்துக்கிருந்து உடனே இபாதத்தை தொடங்கினார். எதை தொடங்கினார்? எதை தொடங்கினார்? கஷ்டம் வருதா? முஸ்லீம்கள் ஜெயில இருக்கீங்களா? குத்தம் செய்யாம குடிபட்டு உங்களை குடிச்சு கொண்டு போய் போட்டிருக்கிறா? இபாதத்தை கூட்டு, இபாதத்தை கூட்டுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. மீண்ட வகுத்தை விட பெரிய ஜெயில் எங்கு? நீங்க குத்தம் செய்யாம, நீங்க குத்தம் இல்லை. எத்தனையோ மௌலைமார் ஜெயில இருக்கிறாங்க இன்றைக்கு, ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்க குத்தம் இல்லாம அவங்களை குடிச்சு வச்சிருக்கிறா. சந்தேகம், குத்தவாளியாக இருந்து அனுபவிங்க தண்டனை. எந்த குற்றமும் இல்ல. நீங்க இபாதத்தை தொடங்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கினாங்க இபாதம். இந்த துவாவுடைய சத்தம் கேட்டதோட மலக்கு சொன்னாங்களா, வித்தியாசமா நடத்திருந்த ஒரு சத்தம் கேட்குதே. என்ன கடலுக்கு இருந்து ஒரு வித்தியாசமா நடத்திருந்த துவா கேட்குது.
இருள்களுக்குள் இருந்து என்னை அழைத்தார். எத்தனை இருள்? கடலுடைய இருள், தண்ணீரை இருள், மீனுடைய இருள், இந்த இருள்களுக்கு மத்தியில் இருந்து அல்லாஹ் கூப்பிடுறார். சகோதரர்களே, கஷ்டம் எது வந்தாலும் திசையை திருப்புங்க. யார பக்கம்? அல்லாஹ். என்ன சொன்னார் தெரியுமா? ஃபனாதா ஃபிஸ்ஸுலுமாத் லா அல்லா இலாஹ இல்லா அந்த். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர எனக்கு இறைவன் இல்லையா அல்லாஹ். சுப்ஹானக், நீ தூய்மையானவன். இன்னி குந்து மினல் லாலிமீன், அநியாயம் செஞ்சிட்டேன். எப்படி ஆயுதம்? எவ்வளவு ஆயுதம் அல்லாஹ் தந்திருக்கிறார்? நாம் என்ன கஷ்டத்தை அடைஞ்சிருக்கிறோம்? மீண்டும் வகுப்புக்குள்ள ஓதுறார். அல்லாஹ் ஓதினதை மட்டும் சொல்ல இல்லை, ஓதினதுக்கு நான் என்ன செஞ்சேன். உடனே அதை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய கஷ்டத்தை போக்கினோம். அவருக்கு மட்டுமில்லை, இதுக்கு பிறகு வரக்கூடிய மூமின்களுக்கும் நாம் பாதுகாப்புக்கொள்வோம். இது ஒரு முழு உலக கடலையும் சுத்தி காட்டு. 40 நாள் நீண்ட வகுத்துக்கொண்டு இந்த துவா ஓத 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 வழக்குகள் சொல்றாங்க. யாருந்தா வித்தியாசமான அல்லாது தெரியல, மறைவான அறிவு மடங்களுக்கு மீறி அப்படியே 40 நாள் மீன் பௌத்தலுக்கு வச்சிருந்து அப்படியே வந்து கக்கு ஒரு தரை. 40 நாள் ஒரு ரூமுக்கு அடைச்சு வச்சு வெளியே போட்ட கக்கினதோட அல்லாஹ் என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த இடத்துல சொரக்கா சொரக்கா பொடி ஒன்ற வளர வச்சு, சொரக்கா இலரிக்கிட்டாங்க. சொரக்கா ஏல இஸ்லாமிய வைத்தியத்துவம் சொரக்காவும் தான். அரபுல சொரக்கா ஏல அந்த மரத்துக்கு கீழே தான் அப்படியே கக்கியது அப்படியே வந்திருக்கிறார். ஏனென்றா உலமாக்கள் சொல்றாங்க, 40 நாளை ஒரு வந்தவர்கள் கொசு வைக்கணும். சொரக்கா இலைக்கு எந்த கொசுடைய நோயும் தொத்தா அப்பதானே கிடக்கிறார். எழுப்பேராய் அல்லா சுரக்கா கொடியோட வளர வச்சு அந்த நிழல்ல அவரை வச்சுதான் அல்லா எழுப்பாட்டினார். இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். நெய்னவா இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஆயிடாதீங்க, அவசரப்படாது. கொஞ்சம் பொறுங்க. நபி அல்லாஹ் فاصبر لحكم ربك ولا تكن كصاحب الحوت إذ نادى وهو مكظوم. رسول الله தாயிப்ல அடிபட்டிருக்கிறார், ரத்தம் ஓடு. அடிபட்டு ரத்தம் ஓடுற நேரம் அவளை திறந்த ஒரு காஃபின்னு செஞ்சார். ஒரு பிளேட்ல கிரேப்ஸ கொஞ்சம் போட்டு ரசூல் அல்லாஹ் அனுப்பினார். கண்ட வேலைக்காரன் கையில வேலைக்காரன் கொண்டு கிரேப்ஸ கொடுத்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரேப்ஸ கொண்டு வந்த வேலைக்காரன் கேட்டான், உன் பேர் என்ன? அவன் சொன்னான், அத்தாஸ். என்ன சொன்ன? அத்தாஸ். நபி கேட்டான், நீ எந்த ஊர்? அவன் சொன்னான், நெய்னவா. நபி கேட்டாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உனக்கு தெரியுமா? அத்தாஸ் கேட்டார், உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நபியோ சொன்னாங்க, நாங்கெல்லாம் சகோதரர்கள், நபிமாறு. நானும் நபி, அவரும் நபி. உடனே அத்தாஸ் இஸ்லாத்தை தந்தார்.
இஸ்லாத்தை தழுவினது மாத்திரமல்ல, நபியுடைய கால கைய மோர ஆரம்பிச்சார். உங்களுக்கு எங்கட ஊர்னு தெரியுமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர் அட்டாஸ், தாயுடைய சம்பவத்துல வருகிறது. அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்றார், அந்த பால் வெளியில் அந்த மீன் அவரை கக்கி இருக்கும். நாம் இறக்கப்பட்டோம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது. ஃபஜிதபஹு ரப்புஹு, அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை. ஃபஜஅலஹு மினஸ் ஸாலிஹீன், நல்லடியார்களில் ஆக்கினார். அந்த தஸ்பீஹ் மட்டும் அவர் செய்யவில்லை. எந்த தஸ்பீஹ்? லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிஹீன் என்ற தஸ்பீஹ் மட்டும் அவர் செய்யவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فَلَوْلَا أَنَّهُ كَانَ مِنَ الْمُصَبِّحِينَ لَلَبِثَ فِي بَطْنِهِ إِلَى يَوْمِ يُبْعَثُونَ. சூரா ஸாஃபாத் 37வது சூரா 144வது ஆயத்து. அல்லாஹ் சொல்றான், அந்த திக்ர மட்டும் செய்யலடா, உலகம் அழியும் வரைக்கும் நீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். எவ்வளவு பொறுமதியான ஆயுதம் பாருங்க. ஓதி ஓதி அல்லாவை நெருங்கி நெருங்கி இரக்கத்தை அடைஞ்சி அல்லாஹ் வெளியாக்கிட்ட எங்கட கஷ்டம் முடிச்சா அல்லாஹ் முடிவுக்கு வருமா இல்லையா என்ன தலையாட்டு சந்தேகமா? சந்தேகப்படாது. நாங்க திசையை திருப்பணும் அல்லாவும், நாங்க குருவான ஓதாம, நாங்க மதர் சாக்கிற தொடங்காம, நாங்க பயந்து நடக்க போதோ ஒன்று நடக்க முழுதும் செலந்தி வளை முழுதும் செலந்தி கூடி அல்லாஹ் எங்களை குறிக்கிறார். ஒன்றுமே நடக்காது இன்ஷா அல்லாஹ். என் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி ஆயிரத்தி சூரத்துல் கலமுடைய என்னன்னா, அந்த காலத்துல பனு அசத் என்ற ஒரு கோத்திரம் இருந்தார். அதுல கொஞ்சம் பேர் இருந்தார். அவன கண் நல்லா படு. அதுல ஒருவன் என்ன செய்வாங்க, மூணு நாளைக்கு சாப்பிடாம அப்படியே வச்சிருப்பாங்க. அப்படியே வச்சிருந்து ஆளை வெளியே வந்து ஒரு ஆளை பார்க்க சொன்னான கண் படு. அப்படி ஆக்கள் வச்சிருந்தீங்க எப்படிப்பட்ட ஆகும் அந்த காலத்துல? பசியோட வெச்சிருந்து அவனை கூட்டிட்டு வந்து ஒரு ஆளை காட்டினா போதும், அவன கண் பட்டே ஒரு மூத்தாயிரம். இது மாதிரி ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டான். அவ கண் என்பது உண்மை, கண்ணும் உண்மை. வஹிய காதுல்லதீன கஃபரூ, நபியே இந்த காஃபிர்கள் எத்தனிக்கிறார்கள், அவர்களுடைய பார்வைகளால் உங்களை விழுத்தாட்டுவதற்கு கண்பட்டு கண்ணார். இந்த குர்ஆனை கேட்ட பொழுது இப்படி பாப்ப எப்படி எதிர்ப்ப பார்த்து செய்ய வைக்கிறேன். எங்களுக்கு வார எதிர்ப்பு எதிர்ப்பா? எங்களுக்கு வரதெல்லாம் எதிர்ப்பா? மதரசாக்கு, ஹிஜாபுக்கு, விக்கிருக்கு, அரபுக்கு, குர்ஆனு. ரசூலுல்லாஹ் கண்ணால சாவடிக்க சொன்னாங்கடா, இது பைத்தியம் இது ரசூலுல்லாஹ். அப்ப கண்ணூர் என்பது பொறாமையான வாரதல்ல, கண்ணூர்
கண்ணூறு பேரை பொறாம வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சஹல் பின் ஹுனைஃப் ரழியல்லாஹு அவர்களும் ஆமிர் பின் ரபீஆ ரெண்டு பேரும் பிரயாணம் கொண்டு போறார். ஆமிர் பின் ரபீஆ சஹல் பின் ஹுனைஃப் அழகான ஆள், குளிக்க கூட கண்டுட்டார், என்ன அழகான உடம்புடா. உடனே அவர் பயணத்தில் விட்டது சஹல் பின் ஹுனைஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லா, இப்படி இவர் எப்படி சொன்னாரு, உளுந்துட்டார். நபி அவங்க சொன்னாங்க, அப்படியே கழுகு, ஆமிர் பின் ரபியா அப்படியே கழுகி அந்த தண்ணியை ஊத்துங்க, இவர்ல ஊத்தினதோட விரும்பிட்டார். இல்லாட்டி புது இடத்துல மிஞ்ச தண்ணி நிற்குதே அதை ஊத்துங்க. எதான் மறந்து வேறொன்னு மறந்து நபி சொன்னாங்க, மாஷா அல்லாஹ்னு சொல்ற ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை, பொறாமை கண்ணூறு வார்த்தை, திடீரென்று எதில கண்ணூறு வரும் தெரியும். அதனாலதான் ஆக சிறந்தது கண்ணூருக்குரிய துவா, அதையும் தாண்டிய துவாதான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகள் இஸ்ஹாக் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து போதிய துவா. நபி அவர்கள் தனது பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைனுக்கு ஓதிய துவா, அஊது பிகலிமாதில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐனி லாம். கண்ணூர் கொண்ட கண்டா நல்ல வார்த்தைகளை பேசும், அதுவும் குர்ஆன் சொல்றது, வஹுது இலல் தய்யிபி மினல் கவுல். அப்படி மாஷா அல்லாஹ், நல்ல அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வார்த்தை. ஹஸ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் 12 பிள்ளைகள் அனுப்பும்பொழுது சொன்னாங்க, ஒரே வாசலால வைத்திராதீங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு கண்பட்டு நல்ல வார்த்தைகள் பேசினோம், அல்லாஹ் தௌஃபிக் செய்யும். ஹஸ்ரத் ஆசியா மனைவி ஆசியாவும் ஃபிரௌனும் நைல் நதி ஓரத்தில் இருக்கும் பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் குறைக்கின ஒட்டிக்கிறது குறைக்கினாங்க இல்லையா. சொன்ன இவர் தான் போல நம்முடைய ஆட்சியை கெடுக்கிறார் மட்டும். ஆசியா உடனே சொன்னார், لا تقتلوه عسى ان ينفعنا او نتخذه ولدا. ليه பார்த்தாரே கண் குளிச்சியாரே, இந்த புள்ள ஒரு நாளைக்கு இந்த பிரயோஜனம் தரும் போல இருக்குது. அந்த வார்த்தை கபூலாகிறான் பிற்காலத்தில் ஆசியா இஸ்லாத்தை. எப்படி இந்த நல்ல வார்த்தை பயன்படுத்தும், மோசமான வார்த்தை வாயால் வரப்படாது, மற்றவன் நாசமாகிற வார்த்தைகள் வரப்படாது, கண்ணூர் வார்த்தைகள் முஸ்லீம்களுடைய வாயால வரப்பட. அல்லாஹ் சொல்றான் காஃபிர்களை பார்த்து, இந்த காஃபிர்கள் நபியே உங்களை கண்ணால் அழிக்க பார்க்கிறார்கள், ஆனால் அழிக்க முடியாது, இந்த குர்ஆன் இருக்கிறதே. வமா ஹுவா இல்லா திக்ருல் லில் ஆலமீன். இந்த குர்ஆன் அகிலத்துக்கு உபதேசம், இந்த குர்ஆன் இந்த ஊருக்கு உபதேசம், இந்த குர்ஆன் முஸ்லீம்களுக்கு மட்டும் உபதேசம். அல்லாஹ் சொல்ல இல்ல, மூன்று விடயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். முதல் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களின் ரப் அல்லாஹ். நபி அவர்கள் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன். ரசூலுல்லாஹ் யாருக்கு ரஹ்மத், எங்களுக்கு மட்டுமா, அகிலத்திற்கு. இதே போல குர்ஆன் அகிலத்துக்கு உபதேசம், இந்த மூணு ரசூல், இந்த குர்ஆன் முழு அகிலத்திற்கும் சகோதரர்களே. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்துக்கு விடிவை உருவாக்கி அருள்வானாக. இந்த குர்ஆனுடைய உபதேசம் முழு உலகத்துக்கும் போய் சேர தௌஃபிக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வாஃப் அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ்.
اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث، أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. ألف لام ميم، الله لا إله إلا هو الحي القيوم، وعنت الوجوه للحي القيوم. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، يا ودود يا ذا العرش المجيد، يا فعالا لما يريد، نسألك بعزتك التي لا ترام، وبملكك الذي لا يضام، وبنور وجهك الذي ملا أركان عرشك، يا مغيث أغثنا، يا مغيث أغثنا، يا مغيث أغثنا، إليك ربي فحببنا، وفي أعين الناس فعظمنا، وفي أنفسنا لك ربي فذللنا، ومن سيء الأخلاق فجنبنا، وعلى الصراط المستقيم فثبتنا، وعلى أعدائك أعدائك أعداء الإسلام فانصرنا. اللهم انصرنا ولا تنصر علينا، اللهم زدنا ولا تنقصنا، اللهم أكرمنا ولا تهنا. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير، لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين، لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. ترفع الرحمن يا الله نمري فاهم لي مني بايا كر، نمري تاج نمري فاهم لي مني بايا كر، مني مكتم لي فاهم لي مني بايا كر. رحمن رحيم يا الله، رمضان نمري كالم يا الله، ونك بربمان كالم يا الله، ونك كيان ذكره يا الله، ونك خلامي ودي بنت كيان ذكره رحمني. பாவிகள் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே, எங்கள் பக்கம் ஒரு திசையை திருப்பியா அல்லா, எங்களுடைய துவாக்களை கேள்வியா அல்லா, உங்களுடைய வாசலை தட்டுகிறோம் ரஹ்மானே, சமூகத்துக்காக கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே, முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, உன்னை இவ்வாறு செய்யும் மக்களே அல்லா கேவலப்படுத்தி விடாதே ரஹ்மானே. உனது குர்ஆன் உயர்ந்தது யா அல்லா, நீ உயர்ந்தவன் யா அல்லா, உனது ரசூல் உயர்ந்தவர்கள் யா அல்லா, இஸ்லாம் உயர்ந்தது யா அல்லா. யா அல்லா, நாங்கள் வாழும் காலங்களில் இந்த இஸ்லாம் உயர தௌஃபிக் செய்வாயா. யா அல்லா, முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, உலமாக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லா, முனாஃபிக்குகளை விட்டும் இந்த சமூகத்தை பாதுகாப்பாயா, முனாஃபிக்குகளை விட்டும் இந்த சமூகத்தை பாதுகாப்பாயா. ரஹ்மானே, அனைத்தையும் அறிந்தவன் நீ அல்லாஹ். ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கூட உனக்கு தெரியாமல் விடக்கூடிய அதையா அல்லாஹ். அனைத்தையும் அறிந்த ரஹ்மானே, அனைத்தையும் அறிந்த ரஹீமே, யாதல் ஜலால் சங்கை பொருந்திய வழியா அல்லாஹ். அப்படியே நிலைமைகள் உனக்கு தெரியுமே அல்லாஹ். எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ரஹ்மானே. முஸ்லீம்களுடைய நிலைமைகளை சீராக்கியா அல்லாஹ், முஸ்லீம்களுடைய நிலைமைகளை சீராக்க ரஹ்மானே, உனது உதவியை இறக்கியா. ரமதானிலே உதவிகள் இறங்கி இருக்கிறது ரஹ்மானே, பாவிகள் கையேற்றிருக்கிறோம் யாரும், சமூகத்துக்காக கையேற்றிருக்கிறோம் ரஹ்மானே, சமூகத்தை பாதுகாப்பாயாக, பெண்களை பாதுகாப்பாயாக, பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, குர்ஆனை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, ஹிஜாபை பாதுகாப்பாயாக. உன் பக்கம் திசை திரும்பி இருக்கிறோம் யா அல்லா, உன்னை தவிர வேறு வழி கிடையாது ரஹ்மானே. எங்களை உன்னிடம் ஒப்படைக்கிறோம் யா அல்லா, விரும்பியோ விரும்பாமலோ உன் பக்கம் திசை திரும்புகிறோம் ரஹ்மானே, தௌபா செய்கிறோம் ரஹ்மானே, உம்மத்துக்காக தௌபா செய்கிறோம் ரஹ்மான், உம்மத்துக்காக இஸ்திஃபார் செய்கிறோம் ரஹ்மான். உனது ரஹ்மத்தை இறக்கியா அல்லா, உனது பரக்கத்தை இறக்கியா அல்லா, நிம்மதியான சூழ்நிலை இறக்கியா அல்லா, அமைதியான சூழ்நிலை இறக்கியா அல்லா, நாடியதை செய்யக்கூடியவன் ரஹ்மானே. ஃபஆலுல் லிமா யுரீத், ஃபஆலுல் லிமா யுரீத், நாடியதை செய்பவன் யா அல்லா.
നാടിയതേ സൈബോ റഹ്മാനെ ഉളകുദ്രത്തേലേക്കാട്ടിയ അമ്മ ഉളകുദ്രത്തേലെ വിളിക്കാട്ടിയ അമ്മ അമൈദിയാതെ മുറിയിൽ വിവാദ ചെയ്യും സൂരനെ ഉരുവാക്കിയ അമ്മ മദ്രസാക്കളെ പാതുകാറിയ അമ്മ മർക്കസുകളെ പാതുകാറിയ അമ്മ ഉളമാക്കളെ പാതുകാറിയ മുഴു ഉലക മുസ്ലിംകളും ഉണക്കാർ പശിത്തിരിക്കുന്നാർ റഹ്മാനെ മുഴു ഉലക മുസ്ലിംകളും ഉണക്കാർ ദാഹിത്തിരിക്കുന്നാർ റഹ്മാനെ മുഴു ഉലക മുസ്ലിംകളെയും വെട്ടി കേൾക്കുന്നോ റഹ്മാനെ യഹൂദി നസാറാക്കളുടെ തിട്ടങ്ങളെ വിട്ടു മെക്കളെ പാതുകാത്തുവായ തൂയ്മയാക വാഴ്ന്നെ തൂയ്മയാക മരണിക്ക തോഫിക് സേവായ സന്തോഷമാകെ നിറമമാടുക്കുൾ വാഴ്ക്കയെ മാറ്റി വരിക അമ്മ അമൈതിയാണ് വാഴ്ക്കയെ മാറ്റി വിടുക എത്രയോ പേർ തൊഴിലില്ലാമൽ കഷ്ടപ്പെടുകാറില്ല അമ്മ വസതി ഇല്ലാമൽ കഷ്ടപ്പെടുകാറില്ല അമ്മ അവർക്കാക നാം കയ്യേന്തുകൊമ്മ ഇന്ന് നാട്ടിലെ നിലവിലെ സീറാക്കിയ അമ്മ നാട്ടിലെ ജനാധിപതി വ്രതമൊരുക്കിയ അമ്മ നല്ല ആരോഗ്യത്തെയും നല്ല നേർവഴിയെയും കൊടുപ്പായ അനൈത്ത് അമൈച്ചും അനേവർക്കും നൽവഴിയെ കാട്ടുവായ മുസ്ലിംകളോട് ഇറക്കമുള്ളവരുകളാക ആക്കുവായ ഇസ്ലാത്തെ വിലങ്കപ്പെടുത്തുവായ ഇസ്ലാം എന്നത് തൂയ്മയാണത് ശാന്തിയാണത് എന്നതേ മുഴു മനുഷ്യർക്ക് വിലങ്കപ്പെടുത്തുവായ ഇസ്ലാം തീവ്രവാദമോ ഭയങ്കരവാദമോ ഇല്ലേ എന്നതെ തെളിവുപ്പെടുത്തുവായ പൽപുകളുള്ളത് കയ്യിൽ നിൽക്കുന്നതിയാ അല്ലാ ഒരേ വിനാടിയിൽ കൽവൈ പരട്ടി വിടുവായ റഹ്മാനെ ഒരേ വിനാടിയിൽ കൽവൈ പരട്ടി വിടുവായ റഹ്മാനെ നിലമൈകളെ മാറ്റിയ അല്ല ഭാവിയിൽ കയ്യേന്തിരിക്കുന്ന റഹ്മാനെ ഇന്ന് റമദാനിൽ ശരിയായ ഇബാദ ചെയ്യും ബാക്കിയത്തെ തരുവായ ഒരു ഖുർആനെ ഓതക്കൂടിയ ബാക്കിയത്തെ തരുവായ ഉൻപക്കം തിരുമ്പ കൂടിയ ബാക്കിയത്തെ തരുവായ റഹ്മാനെ അല്ല അടയുണ്ടാകോ അവിടെ കബറുകളെ സ്വർഗത്തിൽ പൂങ്കാവാക്കുവായ മഷറിലെ സംഘപ്പെടുത്തുവായ അത്തരത്തിലെ കേവലപ്പെടുത്തി വിടാതെ അല്ലാ ഉയർന്ന സ്വർഗത്തെ നസീബാക്കുവായ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമയുടെ കയ്യാൽ ഹൗദുൽ കൗസറിൽ തണ്ണീർ കുടിക്കും ബാക്കിയത്തെ തരുവായ നബി അവർകളോട് സ്വർഗത്തിൽ ഉണ്ടാകുന്ന തോഫിക് ചെയ്യുവായ നരകത്തെ ഉട്ടിടം അണിയവർകളെ പാതുകാപ്പായ ഒരു മുസ്ലിംകളെയും പാതുകാപ്പായാകും ഇൻഷാ അല്ലാഹ് അടുത്ത തഫ്സീർ വാര ഞായത്തുകളും നടക്കും.